கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நிக்ரோமா யோவான் 8வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் 8:35. ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆலேலூயா, 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 ஆலேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி சுஸ்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சுஸ்திரமே ஆமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே கிருபையால் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்தீர். வந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, வந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. ஆமக்கு மகிமை தருகிறாம், அம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். உரரா உகரரி கரரா, அப்பப்பாரி பாரரி கரராம். வாலியோனை அகற்றி நீர் தாழ்ந்தோனை உயர்த்தினீர், வாலியோனை அகற்றி நீர் தாழ்ந்தோனை உயர்த்தினீர். பசித்தோரை நான்மைகளால் திருப்தியாக்கினீர், பசித்தோரை நான்மைகளால் திருப்தியாக்கிறீர். உபார உபார ரிபரா, அப்பார அப்பார ரிரரா, ரீகரா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்த மூழ்கிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்த மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமே. கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பாப்பா பிரைசலார், செல்வி டீச்சர் பிரைசலார், முத்துமுருகன் பிரதர் பிரைசலார், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீங்கள் வேதத்தை நேசிக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தினால் நிரப்புவார். சரி, செய்திக்குள்ள கடந்து சொல்லுவோமா? யோவான் 8வது அதிகாரம் 35வது வசனம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்தான். இந்த அடிமைகள்ங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் எங்கேருந்து எடுத்துக்கொண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாயிலிருந்து அறுத்துக்கொள்கிறார். 33வது வசனம் பாருங்க, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருந்தவில்லை. அப்போ அந்த அடிமைங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டு பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான். இந்த அடிமை பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற மக்கள், அவங்க ஒவ்வொரு இடமா ஒரு இடமா ஓடிட்டே இருப்பாங்க. சரி, என்னுடைய ஒரு நெருங்கிய ஒரு பொண்ணுடைய ஒரு சாட்சி, சாட்சினா அது கேவலமான சாட்சி. அவங்க அப்பா, இந்த அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைய, அந்த 3 பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு அவங்க அப்பா நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஒரு வேற ஒரு பொம்பளையிடம் வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போ மகளுக்கு கல்யாணம், மகளுக்கு கல்யாணம்னோடனே நியூஸ் போயிருக்கு, வந்துட்டார் அவர் அங்கேருந்து. வந்து அவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப பாசம் இருக்கிறாப்புல அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தார், வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தார். கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் பார்த்துக்கிட்டாரு அந்த பொண்ணுடைய நகையை எங்கே வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இது என்ன பண்ணார்னா, நைட்டோட நைட்டாக அதை திறந்து அத்தனை நகையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஓடிட்டார்.
எல்லாரும் அழுது 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 அப்படி ஒரு வருத்தத்தோடு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, எந்த தகப்பனார் அந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்யணுமோ அவர் பாவத்தில் இருக்கிறதுனால அந்த ரூபாயை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டார், நகையை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டார். நல்லா கேட்டுப்பாங்க. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான். அடிமையானவன் அப்படிங்கன்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பேதுரு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார், அதை நம்ம பார்ப்போம். பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம், இது ரொம்ப ஆழமான ஒரு வசனம். நாங்கள் கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்கள் சுயாதீனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனாலே? ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். எதனாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அப்படின்னு என்னங்க, எதனாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். ஒரு உதாரணம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நான் ஒரு நாள் அதில் ஒரு 15 வருஷம் இருக்குண்ணா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வயசான பாட்டியமா நல்லா முகம் நான் சுருப்புழுந்துச்சு, எலும்பும் தோல் தான் இருக்கிறதுக்கு. அது பேசுனா அப்படி ஒரு வாசம் அது வாயிலிருந்து வருது. அது என்ன வாசனைனா, ஒரு வாசனை புகையிலே அது போட்டிருக்கு. வாய் நிறைய வெத்தலை போட்டிருக்கு, ஒரு டப்பா வச்சுருக்கு, டப்பா நிறைய வெத்தலை பாக்கு சுண்டாம்பு வாசனை புகையில வச்சிருக்கு. அது பக்கத்தில் உட்காந்துனா அந்த ஒரு வாசம், பாட்டியமாக்கு சாப்பிட முடியலன்னு அட்மிட் ஆகியிருக்காங்க. அது சொல்லுது, சார் வாழ்க்கையில் எனக்கு இந்த வெத்தலை இருந்தால் போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த அம்மா யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டால், அந்த வெத்தலை புகையில் அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு. இப்போ அந்த அம்மா எதுக்கு அடிமையாக இருக்குது? வெத்தலைக்கு அடிமையாக இருக்குது. இது நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், நீங்கள் வேறு எதனாலும் இல்லை, நீங்கள் போட்டுக்கலாம், அது கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். அதனால் எதனாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதான் அடிமைங்கிறது யார் ஜெயிக்கணும். இந்த அம்மா என்ன செய்யணும், எனக்கு உடம்பு முக்கியம், வெத்தலை தேவையில்லை, போடுறதுனா நாக்கெல்லாம் புண்ணாகுது, என்னால் சாப்பிட முடியல, அந்த டாக்டர் சொல்கிறாரு, இதை தூரம் தூக்கி போடணும்னு சொல்லி. ஆனால் அது தூக்கி போடாது இருக்காங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கம்மா, தீத்து எடுத்துக்கொள்வோம். 3:3 தீத்து 3:3. ஏனென்றால் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாகவும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணியவர்களும் பகைக்கப்பட்டவர்களாகவும் ஒருவரை ஒருவர் பகைத்தவர்களாக இருந்தோம். இது பழசு, பழைய வாழ்க்கை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டு 4. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷனில் அன்பு பிரசன்னமான பொழுது இரட்சகர் நான் என்ன கற்றுக்கணும், விடுதலை கொடுக்குறார். எதிலிருந்து விடுதலை கொடுக்குறான்னா, இந்த 3வது வசனத்தில் இருந்த எல்லாத்துலேருந்து என்ன செய்யலாம், நமக்கு விடுதலை கொடுத்துட்டார், கொடுத்துட்டார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால தான் இப்போ நம்ம இதுக்கு ரைட். இப்போ விடுதலை பெறுகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளுவோமா, ரோமர் எடுத்துக்கொள்வோம். அதில் என்ன ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 6:6 சரி, இதே அடிமையை நம்ம எப்படி வித்தியாசமான கோணத்தில் நம்ம பார்க்கலாம். ரோமர் 6:18 வாசிப்போம். இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன், அப்போ அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் பீக்குக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காலில் அடிபட்டுச்சு, அவர் எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. நான் அவட்ட சொன்னேன், சார் பிளாஸ்டர் போட்டு காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தா சார் உங்களுக்கு சரியாகும், நீங்கள் நடந்துகிட்டே இருந்தால் வழி குறையாது நினச்சினேன். சரி சார், நானும் முடிச்சிட்டேன் சார், என்னால் நடக்க முடியல, மாவு படம் வந்துட்டார், டேபிள் ஏறி படுத்துட்டார். அப்போ மல்லியா பைபிள் சத்தமா, உங்களுக்கு தெரியும் மல்லியா வந்து பைபிள் பிளாஸ்டர் போடும்போது பைபிள் தூக்கிடுவாரு. ஆனால் இந்த தடவை நான் மல்லியாட்ட இந்த போர்ஷனை வாசிக்க சொன்னேன், இந்த கூட்டம் அந்த அவங்கள்ட்ட வாசிக்க சொன்னேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆறாவது அதிகாரம், ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். நீதிக்கு அடிமை, நீதினா என்ன சொல்லுங்க பாப்போம். இங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதுக்கு அடிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிக்கு அடிமை. உங்களுக்கு இந்த நேரம் ஒரு வேலை இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். ஆனால் அந்த வேலையெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஆண்டோடைய செய்தியை நான் கேட்கணும், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதான் நீதிக்கு அடிமை. இந்த டிவியில் அடிமையானவர்களெல்லாம் அநேகரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? ரைட். பத்தொன்பது வசனத்தை வாசிப்போம். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். நீதிக்கு அடிமை நான் அர்த்தம்னா அவயங்கள், உங்களுடைய சரீரத்தை. சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாப்பிள்ள என்னைய கொச்சினுக்கு கூட்டிகிட்டு போனார். அப்படி ரொம்ப நெருங்கின நண்பர், ஒரு 7-star ஹோட்டல் வச்சுருக்கார். அதனால மாமா எனக்கு ஃப்ரெண்ட், அவர் ரொம்ப கன்செஷன் ரேட்டில் அதை நமக்கு தர்றாரு, நமக்கு ரெண்டு ரூம் கொடுக்குறாரு, நம்ம போவோம் அப்படின்னு வச்சு. அப்போ அந்த டைத்தில் நான் மலர் டிவிக்கு மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இதே மாதிரி இந்த ஃபோன் கிடையாது, கேமரா வச்சுருப்பேன், இந்த வீடியோ கேமரா, குட்டி கேமரா வச்சுருப்பேன். அதில் அதை நான் கையில் கொண்டு போயிட்டேன். நம்ம டிரைவர் சாமி, கருப்பசாமி தான் எங்களை கார் ஓட்டிகிட்டு வந்தார். அப்போ நல்ல ஒரு பெஸ்ட்டு ரூம், இப்படி ஒரு அழகான ரூமை நீங்கள் பார்க்க முடியாது, காஸ்ட்லி ஹோட்டல் அது. நான் போய் ஒரு செட் பண்ணிவிட்டு கேமரா வச்சுக்கிட்டேன். என்னுடைய மனைவி, மக, எல்லோரும், மாப்பிள்ளை எல்லோரும் ஷாப்பிங் போயாச்சு. அதுக்குள்ளே ரெண்டு மெசேஜ் நான் எடுத்துட்டேன் மலர் டிவிக்கு போகிறதுக்கு. அப்புறம் என் மனைவி ஃபோன் பண்ணி கேட்டேன், எம்மா வர்றதுக்கு லேட் ஆகுமான்னு கேட்டேன். அவ சொன்னா, ஆமாம் சேட்டா, இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகும். உடனே எல்லாம் எழுதி வச்சுருந்தேன், மெசேஜ் நிறைய எழுதி வச்சுருந்தேன். அப்போ அந்த மலர் டிவியில் என்னுடைய மெசேஜ் வரும், கரெக்டாக 12 to 12 அந்த மெசேஜ் வரும். அப்போ அந்த இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த டிரைவர் வந்து இந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு, இந்த சிஜிட் ஆக்டர், நானும் பார்த்தேன், ரூமை ஒட்டி வெளியவே போகலை, உள்ளே உட்காந்துருக்காரு, அந்த கேமராவை அப்படி வச்சுக்கிறாரு, இங்கே செட் பண்ணுறாரு, அங்கே செட் பண்ணுறாரு. இதே இது வேற ஒரு மனுஷனாக இருந்தால் இந்த ஹோட்டலை முழுவதும் கலக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. நான் அடிமை, எதற்கு அடிமைனா நீதிக்கு அடிமை. ஸோ நம்ம ஒரு அடிமையிறது இன்னொரு அடிமையாக நம்ம மாறுகிறோம். சரி, இப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு பிளாஸ்டர் போட்டாச்சு. பிளாஸ்டர் போடும்போது இந்த வசனத்தை அவர் காது கேட்க நான் வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா, ரோமர் 6:21, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவளுடைய முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதுனாலே பரிசுத்த மக்கள் உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவு நிச்சயிச்சு. இடத்துல பார்த்தீங்க, அந்த வசனம் எவ்வளோ அருமையாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க 22 எடுத்துக்கோங்க, ரோமர் 6:22, முடிவோ நித்திய ஜீவன். 21 பாருங்க, முடிவு மரணம். 21 முடிவு மரணம், 22 முடிவு நித்திய ஜீவன். அப்பா அவட்ட சொன்னேன், பாவத்தின் சம்பளம், 23 பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். வசனம் வரும்போது இந்த பிள்ளை என்ன பாட்ட சொல்லிட்டு, ஏமா உனக்கு சம்பளம் கூடுனா பிடிக்குமா குறைஞ்சா பிடிச்சா பிடிக்குமா? சார் கூட இருந்தால் தான் சார் பிடிக்கும். சரி, சொத்து கூட இருந்தால் பிடிக்குமா குறையா இருந்தால் பிடிக்குமா? கூட இருந்தால் தான் சார் பிடிக்கும். ஆனால் இங்கே ஒரு சம்பளம் இருக்குது, இது உனக்கு கூட இருந்தால் பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். என்னது சார்னு திரும்ப காசிக்க சொல்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த சம்பளம் பிடிக்கும் சார், இது எப்படி சார் பிடிக்கும் சொன்னேன். நான் சொன்னேன், இந்த பாவத்தின் வருகிற சம்பளம் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, ரோமர் 6:23, கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் உண்டான நிச்சயிச்சுவன். இந்த வசனத்தை வாசி முடிச்சுட்டு அப்போ அது ஆக்சுவலாக என்னென்னா, இன்னொரு பிளாஸ் இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், அம்மா இன்னொரு ரோல் போடு அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, நான் சொல்கிற செய்தியை கேட்டுட்ருக்காரு. அதாவது இது வந்து நான் யாருக்கு சொல்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஸ்டாஃபுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறாப்பில் இருக்குது, ஆனால் யாருக்காதும் கேட்டுட்ருக்கு, இன்ஸ்பெக்டர் காதும் கேட்டுட்ருக்கு. இதை பிளாஸ்டர் போட்டு முடிச்சுட்டு அந்த இன்னொரு ரோலுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஓபியில் வந்து உட்காந்துட்டேன். உட்கார்ந்து நான் மல்லியா பையன் வர்றான். அவர் சொல்கிறா, இன்ஸ்பெக்டர் சார் உங்கள்கிட்ட பேசணுமா, இன்னும் கொஞ்சம் வசனம் சொல்லுவீங்களா அப்படின்னா கேட்குறேன். சொல்லி யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னாடி வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? எனக்கெல்லாம் பயம் கிடையாது. நான் ஏன் வசனத்தை ஏன் ஆஸ்பத்திரியில் ஏன் ஸ்டாஃபுக்கு முன்னாடி வாசிக்கிறேன்? அவர் எங்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன். நான் உடனே கேட்டேன், ஏன் உங்கள்
போலீஸ் ஸ்டேஷன்ல பாவம் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் தானே கேட்டாரு, சார் பாவம் மட்டும்தான் சார் இருக்குது, வேற என்ன சார் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சில விஷயங்கள் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் ஒரு வாலிப பெண்ணோட வந்து நிற்கிறாரு, அவருடைய அவர் மகளை கூட்டிட்டு வந்து என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஏமா உனக்கு ஒரு வித்தியாசமான டாக்டர் நான் உனக்கு காட்டுறேன், இவர் ஒரு சாதாரண டாக்டர் கிடையாது, ஒரு பைபிளை போதிக்கிற வித்தியாசமான டாக்டர்னு சொன்னார். அப்ப நான் எதுக்கு அடிமையாக மாறிட்டேன்னா வசனத்திற்கு. அதனாலதான் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாயிட்டோம். சரிங்களா, ஒரு காலத்துல எங்க அடிமையா இருந்தோம், பாவத்திற்கு. இப்ப யாருக்கு அடிமையா இருக்கும், தேவனுக்கு அடிமையா இருக்கும். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, நித்திய ஜீவன். ரைட். 7வது அதிகாரம் ரோமர் 7:4 வாசிக்கும். அந்தபடியே என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்துவினும் வேறொருவர்களுக்காகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி. தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி, என்னங்க தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி? நம்மளுடைய வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். இந்த கனிக்கு ஒரு உதாரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு, முடிஞ்சிடுச்சு. செகண்ட் டே முதல் நாள் என்னை அனுசரிச்சால எந்த உலகத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அடுத்த நாள் என்னை ரெகுலர் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, கையில் இருந்த டியூபிங்கும் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டாங்க. ஐ எம் டோட்டலி ஃப்ரீ. அவர் ஆயின்மெண்ட் அவரை கொடுத்துருந்தாங்க, இந்த வழி இருந்தாலும் அந்த கையில் தேய்ச்சிக்கோங்கட்டு. நான் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அந்த டேபிள் எதுக்காகனா சாப்பிட்றதுக்காண்டி உள்ள டேபிள். நான் என்னுடைய பைபிள், என்னுடைய நோட்ஸு, ஒரு புது பென்ட்ரைவ் ஒன்று வச்சுருந்தேன், அதில் எல்லா மெசேஜும் சேர்ந்து போட்டு வச்சுருந்தேன். புதுசாக உட்காந்து எழுத ஆரம்பித்தேன், கடை 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 நான் எழுதினேன். அப்போ கனி அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் அந்த அம்மா அங்கே வந்துச்சு, அதான் இன்சார்ஜ். அது என்னையை பார்த்துட்டு கேட்குது, சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. வசனம் எழுதுறேம்மா அப்படின்னு சொன்னேன். சொல்லிச்சு எத்தனையோ பாஸ்டர்ஸ் இங்கே இங்கே வந்திருக்காங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு, ஊழியக்காரர்கள் பார்த்துருக்கேன், ஆனால் பைபிளே இல்லாமல் வருவாங்க, நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக வந்திருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், இது இல்லைன்னா நான் செத்தே பெறுவேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்பா அந்த அம்மா சொல்லிச்சு, என் பேர் கனி அப்படின்னு வச்சுருக்காங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, ஏன் எங்கள் அம்மா இப்படி ஒரு பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம ரொம்ப அருமையான பேருமா இருக்குது. என்ன சார் அருமையான பேர், உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இதை போய் நல்லதுங்கிறீங்கண்ணா. கனிங்கிறது என்னன்னா ஆவியின் கனி. கலாத்தியரில் நீங்கள் வாசிக்கணும் தெரியும், ஆவியின் கனியெல்லாம் நீங்கள் பாருங்கள், அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டேன். செக் பண்ணி பார்க்குறேன் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ரெண்டாவது, நீங்கள் கனி கொடுக்கணும். அது யாருக்காக, தேவனுக்கு என்று கனி கொடுக்கணும். அதனால தான் ரொம்ப 7வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நியாயப்பிரமாணம் நமக்கு கிடையாது, கிருபையின் காலத்தில் நம்ம வாழுகிறோம். நம்ம கனி கொடுக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கை. சரி, கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 2:19, தேவனுக்கு என்று பிழைத்திருக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறதுக்கு மறித்தேன். 20வது வசனம் பாருங்க, தேவனுக்கு என்று வாழ்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். என்னங்க அறையப்படுறதுனா என்ன, உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், அப்போ அதுங்களுக்கு புரியும். ஒரு சைனா ரைட்டர் பேர் டக்குனா வரமாட்டேங்கிறாங்க, லீ. சரிங்க, அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார், அப்படி புக்ஸ் நான் நிறைய வாசிச்சிருக்கேன். அவர் ஒரு இன்சிடென்ட் எழுதியிருக்கார். எதை எழுதியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை அவர் ட்ரெயினில் போயிட்டுருக்கார். ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் சீட்டு விளாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கரெக்டாக அந்த போகிற ட்ரெயினில் தரதான ஒரு 4:30 மணிக்கு பசங்க உள்ளே ஏறிடுவாங்க, உட்காந்து சீட்டு விளாடுவாங்க. இவர் அந்த வழியாக போகிறாரு. அவர்கிட்ட கேட்டாங்களாம், தம்பி ஒரு கை குறையுது, நீ வா உட்காந்து சீட்டு விளாடு அப்படின்னு சொல்லி. இவர் சொன்னதான், ஐயா என் கையை கொண்டு வர மறந்துட்டேன், இது ஏன் கை இந்த வச்சிருக்க, இந்த கை ஏன் கையில், இது ஏசப்பா கை. யார் கை? ஏசப்பா கை. ஏசப்பா கை என்ன செய்யாது, சீட்டு விளாடாது அப்படின்னு சொல்லிச்சான். அதனால தான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மறித்தாரா? ஆ மறித்தார். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது, மறிக்க முடியாது, பிழைத்து தான் இருக்கணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்லங்கிறது முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இயேசுக்கு அடிமையாக மாறிட்டீங்க. நான் அல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரதர் ஸ்டாலின் இருக்கார், அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார், அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜே என் ஸ்டாலின், அவர் ஒரு பஸ் டிரைவர்.
அவரை ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள்ல ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை தூக்கிக்கிட்டு அவர் எப்பவுமே கையில் பைபிள் வச்சிருப்பார். ஒரு தடவை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால் அந்த பஸ்ஸுக்கு கீழே பஸ் நிற்கிது, அதனால் அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உள்ளே போய் அந்த பைபிளை உட்காந்து அந்த வாசிட்டு இருக்காரு. வெளியே வந்தோட அந்த ரிப்பேர் பண்ண வந்தாங்களாம், ஏ என்ன நின்ன இப்போ பெரிய பிரசுத்தவன் மாதிரி கையில் பைபிள்லாம் வச்சுருக்கா ஆ ஊ அப்படின்னு விரக்கட்டில் வச்சுருக்காங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படி செய்யும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா, நீ மறித்தா பரலோகம் போவியாங்கிறத மட்டும் நீ கேள், வேறு எதுவுமே கேட்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஆரோக்கியம் பண்ணக்கூடாது, நான் நல்லவன் நீ கேட்டேன் அதெல்லாம் கிடையாது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, நீ மறித்தா பரலோகம் போவியாங்கிறத மட்டும் கேளு. நீ இது கேட்டோன்னே ஓடியே போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, நாம் கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். காரணம் நம்ம மறித்த நிலைமையில் இருக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இப்பொழுது மாமிசத்திலே பிழைத்திருந்து இனத்திலே அன்பு கூர்ந்து எனக்காக தமிழத்தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பற்றும் விசுவாசம் என்றால் என்ன சொல்லுங்க? என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதில் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். அதான் இந்த விஷயம். சரி, இந்த பாவத்தை குறித்து நம்ம பாவத்திலிருந்து எப்படி நம்ம வெளியே வரோங்கிறது பேதுரு ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வாசிப்போமா, 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினால் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இங்கே ரெண்டு காரியம் இருக்குதுங்க. ஒன்று சரீர பிரகாரமாக கிடைக்கிற ஆசிரம், அது செகண்ட் செக்ஷன். முதல்ல உள்ளது ஆவிக்குரியங்கள், ரெண்டு இணைந்திருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப நான் உங்களை வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆசிரம்னா ஆவிக்குரிய ஆசிரம். அது என்னென்ன பார்ப்போமா, நாம் பாவங்களுக்கு செத்து, பாவங்கிறது என்னது, ஆவிக்குரியது, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஆவிக்குரியது. இதை நாம் பெற்றுக்கொள்றதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். இது அவர் செய்தது. அதனால அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இன்னைக்கு தழும்புகளாலே எப்படி குணமாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப உங்களுக்கு அந்த கதையை சொல்றேன். ஒரு தேசத்துல ஒரு பெரிய ராஜா, அவர் ஒரு நம்பர் 1 ஒரு சோல்ஜரை ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறார். அவனுக்கு அவன் மேலே லட்சக்கணக்கான ரூபாய் அவன் மேலே செலவழித்து பல ட்ரைனிங் அவனுக்கு கொடுத்துருக்காரு. இஸ் அ நம்பர் 1. அவன் ஒருத்தர் வந்து 1-man army மாதிரி ஒரு பெரிய ஆர்மிக்கு இருக்கிற வல்லமே அவன் ஒரு ஆளுக்கு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவனுக்கு கரெக்டாக அந்த யுத்தம் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆச்சு. புது மாப்பிள்ள அவர் கல்யாணம் கிட்டிட்டாரா, மனைவி சொல்லிச்சு, அத்தான் நீங்கள் யுத்தத்துக்கு போகாதீங்க, ஏன் கூட இருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இவர் புதுசாக கல்யாணவனவராக தலையை தலையை ஆட்டிக்கிட்டு கூடையே இருந்துட்டார். மனைவி கூட யுத்தத்தில் தோல்வி வர ஆரம்பிச்சிச்சு. தோல்வி வர ராஜா டென்ஷன் ஆகிட்டாரு. நம்ம லேசாக ஜெயிச்சிடணும்னு நினச்சா என்னடா நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோன்ட்டு. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், யோ லட்சக்கணக்காக நம்ம செலவழித்து ஒருத்தனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்ல, அவன் பொண்டாட்டி கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான், யுத்தத்துக்கு வரலன்ட்டு. ராஜாவுக்கு கோபம் பின்னிருச்சு. டே நம்ம எல்லாம் சாக போகிறோம்டா, அவன் இட்ஸ் நாட் ரைட். கோவத்தில் அவர்னு சொல்கிறாரு, அவனை பிடிச்சிட்டவன். நாளைக்கு ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி, ஒரு அந்த ஊரில் ஒரு ஆலயம் இருக்குது, அதுக்கு முன்னாடி அவனை கட்டி வைங்க. நானே எப்போ அந்த ஆலயத்தில் 12 மணி அடிக்குதோ அவனை சுட்டு நான் கொல்ல போகிறேன். என்ன நினச்சிட்டு இருக்கான்ட்டு பயங்கரமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அவனை காலையிலேயே போய் பிடிச்சி வந்துட்டாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. ராஜா 11 மணிக்கு வந்துட்டாரு. 12 மணி ஆன உடனே நினச்சேன், நானே சுட போகிறேன். 12 மணி ஆகுது, 12:30 ஆகுது, 12:30 ஆகுது, பெல் அடிக்க மாட்டேங்குது. ஏன்னா பெல் அடித்தா தான் அனுப்பிச்சு முடியும், சுட முடியும். ஆனால் ஒரு 12:30 ஒரு பொண்ணு இறங்கி வர்றா, சின்ன வயசு பொண்ணு. அவர் ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்குது, இந்த எலும்பெல்லாம் தனித்தனியாக தொங்கிட்டு இருக்கு, இந்த கையிலேருந்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு, இந்த கையெல்லாம் எலும்பெல்லாம் தனித்தனியாக நிற்கிது, அப்படியே எலும்பு உடைஞ்சிக்கிட்டு இருக்குது, ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது, கையை வீத்துக்கிட்டே வர்றா.
ராஜா அந்த பொண்ணை பார்த்து, என்னம்மா உன் கை ரெண்டு இப்படி உடஞ்சி தொங்கிட்டு கிடக்குது, இப்படி மாச்சுது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீங்க சூட்டாக்கா வச்சிருக்கீங்களே அது என்னுடைய கணவன், நான் சொன்னேன் என் கூட இருங்க யுத்தத்துக்கு போகாதுங்கிட்டு, என் மேல இருக்கிற அன்புல அவர் யுத்தத்துக்கு போகலை, உங்க ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற முடியாது, நான் யோசிச்சேன் 12 மணி அடிச்சாத்தானே ராஜா கொல்லுவார், 12 மணி அடிக்காம நம்ம பார்த்துட்டு அந்த கூண்டுலேயே ஏறிட்டு அந்த மணி பெல் அடிக்கிற இடத்துல என் கை ரெண்டு கையும் வச்சுட்டேன், இந்த ஆணி வந்து அடிக்குது டாமோன்னு அடிச்சு இந்த கையில் அடிச்சு இந்த கை விரல் உடையுது தாங்கிக்கிட்டேன், இந்த பக்கம் அடிக்குது இன்னும் தாங்கிக்கிட்டேன், இங்க 6 அடி இங்க 6 அடி ஆனா நான் கை எடுக்கவே இல்லை, கை எடுத்தா அது போய் பெல்லில் அடிக்கும் என் கணவன் செத்து போயிடுவாங்க, இப்ப ஐயா இந்த கையால பாருங்க இந்த விரலை பாருங்க ஏன் தொங்குச்சு, இந்த என் கணவன் உயிருக்காக நான் நினைச்சேன் என் கையெல்லாம் உடையிறதுக்கு நானா ஒத்துக்கிட்டேன், இதை பார்த்து என் கணவனை மன்னிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது போல வசனத்தை நம்ம பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நம்ம பாவம் செய்கிறோம், இந்த பாவம் செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இந்த தழும்புகளை காட்டுவார், இப்போ என் கையில ஒரு தழும்பு இருக்கு, இந்த தழும்பு எதனால வந்துச்சுன்னா ஆப்ரேஷனால வந்து தழும்பு எனக்கு தெரியும், அது போல பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி அவருடைய தழும்புகளை காட்டி பிதாவே இந்த தழும்புகளை பாருங்க பிதாவே இந்த தழும்புகள் எனக்கு எப்படி வந்துச்சு, இவர்களுடைய பாவத்தை நான் சுமந்தேன் அதனால இந்த தழும்புகளை இந்த தழும்புகளை பார்த்து இவங்களுக்கு சோகத்தை கொடுங்க அப்படின்னு பிதாவுக்கு முன்பாக ஜெபிக்கிறார். அந்த ஜபம் நம்முடைய நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனால தான் ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கணும், இன்னும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் பாஸ்டர் சுகத்தை கொடுத்துட்டார். அடுத்து அந்த அடிமைங்களை இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், 4வது அதிகாரம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க, இப்படி இருக்க அப்படின்னாலே முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கணும், 24வது வசனம் 22 சாரி 1 பேதுரு 3:22 அவர் பரலோகத்திற்கு போய் மரித்தார், பிதாவுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார், தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது, யாருக்கு கீழ்பட்டிருக்கிறது, எந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து பாவத்திலிருந்து நமக்கு அடிமையா எல்லாம் விடுதலையாக்கிட்டாரோ அந்த இயேசு கிறிஸ்து. இப்ப 4வது அதிகாரம் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டதால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதங்களாக தரித்துக் கொள்ளுங்க, சிந்தை ஆயுதம் சிந்தைங்கிறது ஆயுதம் அர்த்தம் சொல்லுங்க, ஏனென்றால் மாமிசத்திலே பாடுபடுகிறவன் இனி மாமிசத்திற்கு காலம் இருக்கும் வரை மாமிச இச்சைகளுக்கு பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான், பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரிட்டையர்டு லைஃப், ஒரு ரிட்டையர்ட் லைஃப், பாவம் செஞ்சோமா செஞ்சோம், அடிமையா இருந்தோமா இருந்தோம், ஆனா இப்ப நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பவர் இருக்கும், பயங்கரமான பவர் இருக்கும், ஆனால் அந்த ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, என்ன ஆயிட்டார், ரிட்டையர்ட் ஆயிட்டார், ரிட்டையர்ட் ஆயிட்டார்னா அவருக்கு ஒரு 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 மரியாதை எல்லாம் செலுத்துவாங்க, ஆனால் கரெக்டாக சொல்லப்போனால் திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு அவர் கவர்மெண்ட் காரை எடுக்கக்கூடாது, புரியுது அவங்களுக்கு, அவருக்கு பவர்லாம் போச்சு, அடுத்த நாள் காலையில் அவர் வீட்டில் தான் இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர முடியாது, சுப்ரீம் கோர்ட் வந்தான்னா வேற ஒரு ஆள் அங்கே ஜட்ஜி உட்காந்துட்டு இவர் உட்கார முடியாது, காரணம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் இருக்கார், ஹெட்மாஸ்டர் எவ்வளவோ பிரெயின் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அழகாக டீச் பண்ணுவார் எல்லாம் தெரியும் அவருக்கு, ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டார்னா அடுத்த நாள் உள்ளே வர முடியாது. அப்படி நம்மளை எப்படி பார்க்கறோம்னா, பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான், ஒரு ரிட்டையர்ட் லைஃப், அதுக்கு என்ன தேவைனானா ஒரு ஆயுதம் தேவை, பாருங்க முதல் வசனத்தில் நீங்களும் அந்த சிந்தையை எந்த சிந்தைனா இந்த 22வது வசனத்தில் பிதாவுடைய பக்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார், எல்லா பவரும் அவருக்கு கீழே இருக்குங்கிற சிந்தை நம்முடைய மனசில் இருக்கும், அதனுடைய ஆயுதமாக மாறும், இந்த ஆயுதமாக மாறுதுனா என்னங்கிறது நான் இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு அழகான பொண்ணு ரோட்டில் போகிறோம், இந்த பசங்க குய் குய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அடிப்பாங்களா,
பயல் அடிப்பாங்க, கில் அடிப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் அதே பொண்ணு ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டிருக்கா, கையில் AK-47 கண்டை வச்சுருக்கா, அப்படி நடந்து போகிறான். இங்கே சைட்டில் ரெண்டு ரிவால்வர் வச்சுருக்கா, ஒரு AK-47. இந்த பசங்க நினச்சாங்க பாவையை பூத்திக்கிட்டு போவாங்க. அந்த பொண்ணு, டேய் நீ கிண்டல் அடிடா, நான் கிண்டல், அம்மா பொண்ணு நீ சொன்னது கிண்டல் அடிச்சா என்னை நீ சுட்டு போடுவா அப்படின்னு வச்சுருக்கு. பார்த்தீங்களா, ஒரு சாதாரண பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் ஒரு வெப்பன் வச்சுருந்தான்னா அவளை யாரும் தொட முடியாது. அதனால தான் இந்த வசனத்தை பாருங்கள், அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். எந்த சிந்தை? பிதாவுடைய வலது வருஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் என்கிற சிந்தை நமக்கு தேவை. இது இருந்தால்தான் இந்த நம்ம மறித்த நிலைமையில் நம்ம தோய்ந்து என்ன செய்ய முடியும், ஓட முடியும். சரி, ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம் என்கிற ஒரு சத்தியத்தை தூய ஆகியான அவர்களுக்கு விளக்கு நீரையா. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.